Hi friends, welcome back to my channel Pushpa's Tamil Kitchen and Vlogs. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லஞ்சுக்கு சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போறேன். முருங்கக்காவும் கத்திரிக்காவும் தொக்கு சிம்பிளா செய்ய போறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும், சீக்கிரமா முடிஞ்சிரும். இப்போ நான் இங்க வந்து கடாய் வச்சிருக்கேன். கடாயில வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இங்க பாருங்க, கடுகு நல்லா வெடிட்டோம். நான் இங்க வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இங்க வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 ல இருந்து 12 இலை, ஒரு பெரிய பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சு சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் நான் இங்க சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதுக்கு நான் வந்து பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒன்று சேர்த்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது, நல்லா வதங்கட்டும். இது நல்லா பாருங்கள், அப்பப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு மிக்ஸ் கலரி கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இங்கே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் இங்கே வந்து தக்காளி வேகத்துக்கு உப்பு சேர்க்கலை இப்போதைக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது நல்லா வெந்துடுச்சு, அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இங்கே 2 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காயை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கம்ப்ளீட்டாக இதை நல்லா வதக்கணும். நான் இங்கே வாஷ் பண்ணி வச்சு தான் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸு இது வதங்கும் போதே நான் இதுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது வந்து காரமும் கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி தான் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி முழு கத்திரிக்காயை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி எலசாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக எலசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாமே நல்லா வதக்கணும். கத்திரிக்காய் மேலே இருக்கிற கலர்லாம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், நல்லா வதக்கி தொக்கு மாதிரி இருக்கு. இப்போது இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்காவது நல்லா வேகணும். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காயும் உடையாமல் கத்திரிக்காயும் குழஞ்சி போகாமல் நல்லா மீடியமாக நல்லா வெந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து இதை வேணும்னாலும் நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் வேணும்னாலும் இன்னும் சுண்ட வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இதுவே போதும்னா சுட சுட ரைஸ் கூட போட்டு அப்படியே குழம்பு எதுவும் சேர்க்காமல் இதையே ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ அப்படியே எடுத்து பவுலில் சர்வ் பண்ணுறேன். நான் வந்து சாம்பார் ரைஸ் கூட தான் சாப்பிட போகிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.